வணக்கம் 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 ஐயா. ராஜா சார், வணக்கம் நம்பி நாராயணன் சார். எனக்கு வணக்கம் சார். வந்து வணக்கம். நீங்க விக்ரம் சாராபாயோட உங்க நாட்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அவருக்கு கூட அருமையான, அதாவது ஒரு எப்படி சொல்றது தெரியாது, நல்ல மனுஷன். ரொம்ப உதாரணமா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வச்சு ஒரு பெரிய புக்கே எழுதலாம். பட் அது உலகத்துக்கு தெரியாத பல விஷயம். உதாரணமா அவர் வந்து ஒரு எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, ட்ரிவாண்ட்ரம் டு சார் பாம்பே டு நியூயார்க். அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அந்த 20 மணிக்கூர் எங்க பையார் டுகெதர். ஒரு அந்த மனுஷனை 20 மணிக்கூர் வந்து ஒத்தையில தனியா கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், பெரிய பாக்கியம். அப்போ அவர் பேசும்போது ஒரு ரொம்ப பிரமாதமான ஒண்ணு சொன்னாரு, அதைத்தான் நான் வந்து என்னுடைய புக்ல வந்து பிரிவிலேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் நாட் எ குட் ஹஸ்பண்ட் நாட் எ குட் ஃபாதர். அதை வந்து என் புக்கில் நான் வந்து ஃபர்ஸ்டில் கொட்ட எச்சரித்ததில் போட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. காரணம் என்ன, அது ஒரு கன்ஃபஷன் மாத்திரம் இல்லை, அவர் சொன்ன விதமே வந்து அது உண்மை. அவரே அதை சொல்றது விதத்திலையும் அவர் அப்ப அவர் சொன்னார், எத்தனையோ நாள் நான் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒவ்வொரு அவருடைய ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம சொன்னால் அது மகிழ்ச்சியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, அல்லது வருத்தமா இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. அவருடைய கனவுகள் வந்து ரொம்ப அபரிமிதமான கனவு. நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு உதாரணமா லிக்விட் ப்ரொபல்ஷனை பத்தி பேசும்போது அவருடைய நாலேஜ் வந்து இஸ் அ அஸ்ட்ரோபிசிசிஸ்ட். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன சரியான ஆள் அவர் தான். ஆனா அவர் அதை விட்டுட்டு என்கிட்ட கேக்குறாரு, இந்த லிக்விட் ப்ரொபல்ஷன் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நீ சொல்றியா அப்படின்னா, இல்ல சார் நீங்க போகணுமானா அது தேவை. சரி, அது எப்படி தொடங்குறது, எப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ வந்து போய் சுத்திட்டு வா, எப்போ எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வா. அதாவது தனக்கு தெரியாதுங்கிறத பத்தி ஒரு வருத்தமோ அல்லது அதை பத்தி ஒரு ஒண்ணுமே கிடையாது. உண்மையான ஒரு லீடரா இருந்தார் அவரு. உண்மையான லீடர். அவரு ஒரு விண்வெளி பயணத்தினுடைய கனவு வந்து அவர் போட்ட விதை தானே இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அவருடைய மரணம் கூட என்ன எப்பவுமே பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவா ஒரு விஷயம். அதாவது December 30, 1971 இங்க வந்து கோவளத்துல வந்து ஒரு பில்டிங், ஒரு அன்னைக்கு நான் வந்து இங்க இருக்கேன், ஸ்காட்லாண்ட்ல ரோல்ஸ் ராய்ஸ் அவர் அனுப்பி நான் அங்க இருக்கேன். அப்போ அவர் வந்து இங்க இறந்து போறாரு. ராத்திரி 11 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டெட் பாடி. அந்த டெட் பாடிய வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவோ எதுவுமே பண்ணல. அப்போ 51 வயசு. அப்போ ஒரு ஒரு இந்திய விஞ்ஞானி, நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணதுக்காக வேண்டிய நான் சொல்றது உண்மை. 51 வயசு விஞ்ஞானி ஒரு நாள் ராத்திரி பேசிட்டு இருக்க, மறுநாளை காலையில உயிரோடு இல்லை, அவருடைய பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒன்றும் பண்ணல. அப்போ மனசு வந்து ரொம்ப பெசையுது, ஒரு வலி உண்டாகுது நமக்கு. ஏன், எப்படி? நான் அதனாலாம் கொஞ்சம் நாளே உங்கள்கிட்ட பேசும்போது ஒருவேளை என்ன வந்து இதுல இருந்து ரிமூவ் பண்ண, நான் சாராபாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்ன, சாராபாய்க்கு எனக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு கீ ஃபேக்டர், நான் ஒரு கீ ஃபிகர் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு மேடம், அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நீ அந்த அந்த இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு. அது ரொம்பவும் குறிப்பிடத்தக்க நபர்களா இந்த துறையில இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. கவனமா இருக்கணும் மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பும் அரசாங்கம் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கற பாதுகாப்ப எனக்கு என்னவோ விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கற பாதுகாப்ப விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோன்றுது. பாதுகாப்புன்னா பிசிக்கல் செக்யூரிட்டி மாத்திரம் இல்ல, இந்த மண்ணுக்கு திரும்பி வர்ற ஒவ்வொரு விஞ்ஞானியும் பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு தானே வராங்க. வெளிநாட்டுல படிக்கிற போது அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அந்த வயசுல எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். ஒரு ஒரு 60 வயசு 70 வயசுல சொல்லலாம் பணம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு, அதை ஒரு 25 வயசுல சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. அதை சொல்லிட்டு தானே இங்க திரும்பி வந்து வேலை செய்யறதுக்கு வர்றாங்க. அந்த தியாகத்துக்கான மதிப்பை நாம கொடுக்குறோமான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நிறைய பிரதமர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க, அவர்களோட நீங்க தொடர்புல இருந்திருக்கீங்க, அவங்கள உரையாடி இருக்கீங்க. இன்றைய பிரதமர்ல இருந்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி மேடம் வரைக்கும் பார்த்திருக்கிறீங்க. அதுல ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு?
நான் வந்து எல்லா பிரதமரோடையும் ரொம்ப நெருக்கமாக இருந்ததில்லை. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஹலோ ஹலோ ஒரு போட்டோகிராஃப் அந்த. ஆனா ரொம்ப நெருக்கமா ஒரு பிரதமரோட வந்து பேசவும் ஒர்க் பண்ணவும் கிடைச்ச வாய்ப்பு வந்து மிஸ்டர் நரசிம்மராவ். ஓ ஆமா, அவர் வந்து இந்த சோகால் த ரஷ்யன் கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆச்சு. ஆக்சுவலா வெளிநாட்டு சதியீடு நான் சொல்லும் போது அதனுடைய பேக்ரவுண்ட் அந்த புக்ல இருக்கு. எப்படின்னா அமெரிக்கா வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து பிரேக் பண்ண சொல்லி ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த கட்டத்துல வந்து அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்ப அந்த கான்ட்ராக்டை மாத்தி எழுதலாம், நீங்க டெக்னாலஜி தானே தரக்கூடாது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த 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 டைமை இழுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்து நான் வந்து பேமெண்ட் அட்வான்ஸ் பண்றேன், அவங்களை வந்து சப்ளை அட்வான்ஸ் பண்ண சொல்றேன். அப்ப அது வந்து ஒரு ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன். அப்போ ஒரு எங்களுக்குள்ள ஒரு டைலமா, அது சரியா தப்பா செய்யலாமா? நாங்கெல்லாம் விஞ்ஞானிகளை தவிர பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது. ஆமா, என்ன பொறுத்த மட்டும் அது ஒரு வெறி பண்ணி ஆகணும். நான் என்ன தப்பு பண்றேன், ஒண்ணுமே தப்பு. அப்படிப்பட்டதுல அவர்கூட பேச வேண்டியது. அருமையான அட்வைஸ் கொடுத்தாரு. இதெல்லாம் விட்டு ஒரு நாள் என்ன பண்ண முடியுமா பண்ணு. வி ஆர் பேக்கிங் யூ. அதிகம் பேசாத பிரதமர், பேசப்படாத ஒரு பவர்ஃபுல். இந்தியாவினுடைய பல விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை அவர் எடுத்திருக்காரு, கண்டிப்பா எடுத்திருக்காரு. அதனால அவர்த்த வந்து அதை விளக்கமா சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ரொம்ப தைரியமானதும் ரொம்ப தெளிவான ஆளு. காமராஜர் நீங்க சந்திச்சிருக்கீங்களா? சின்ன குழந்தையில இன்ஜினியரிங் படிக்கும் போது, சின்ன குழந்தை இல்ல காலேஜ்ல படிச்சிருக்கேன். அவரை வந்து கல்லூரிக்க அழைச்சிட்டு வந்தேனா. நான் வந்து அப்ப யூனியன் ஜாயின் செக்ரட்டரி. அப்ப காமராஜ் அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு எனக்கு, அவருடைய எளிமை, அவருடைய அப்போ வந்து எனக்கு வந்து பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சது அவருக்கு கூட க்ளோஸா அசோசியேட் பண்ற சந்தர்ப்பங்கள். அப்புறம் இன்னொரு அக்கேஷன்ல நான் அவர்கிட்ட பேசும்போது நான் மாட்டிக்கிட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நான் ஏதோ ஒரு ரிக்வஸ்ட், அந்த என்ன ரிக்வஸ்ட்ங்கிறது பின்னால் சொல்ல முடிஞ்சா சொல்றேன். பட் ரிக்வஸ்ட் அப்ப அவர் கேட்டாரு, உனக்கு உங்க ஊர்ல அரிசி என்ன விலைக்கு விற்கிது அப்படின்னாரு. இனிமேல் எனக்கு தெரியாது சார். சரி, எத்தனை பிச்சைக்காரங்க இருக்காங்க உங்க ஊர்ல அப்படின்னு தெரியுமாறினாரு. கோவில் பக்கத்துல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எல்லாம் பாத்துருப்பு, அந்த மாதிரி பிச்சைக்காரங்க சார். அதுவும் சார் டக்குன்னு வாய்ஸ கூட்டி, உங்க ஊர்ல எத்தனை பிச்சைக்காரன் இருக்கான்னு உனக்கு தெரியாது, ஒரு மா ஒரு கிலோ அரிசி என்ன விலைக்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியாது, நீ இந்த ரிக்வஸ்ட கொண்டுட்டு வந்துட்ட. வாய் அடைச்சு போச்சு எனக்கு. அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஒண்ணும் தெரியல. எதுக்கு அந்த அவருக்கு வரவழைச்சு வரவழைச்சு நான் காலேஜ்ல வந்து என்ன பேச போறேன் இல்லையா, நீங்க வாங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்க அதை பேசுங்க, அதை பத்தி பிரச்சனை. இன்ஜினியரிங் காலேஜ்ல அவர் வந்து பேசியிருக்காரு. இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்தது மாத்திரம் இல்ல, என்னுடைய முயற்சியினால முதல் முதல்ல ஒரு கல்லூரியில அவர் அட்டன் பண்றதே அதுதான். ஓ, அப்போ வந்தாரு, அருமையா பேசினாரு. பேசிட்டு வெளியில வரும்போது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, பரவாயில்ல அது நல்லதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது அந்த நல்லா பேசினாரு. என்ன பேசுறாருன்னு நினைவு இருக்கா உங்களுக்கு ஏதாவது? அவருடைய பேச்சுல வந்து என்னன்னு கரெக்டா ஞாபகம் இல்ல, ஆனா அவருடைய பேச்சுல வந்து இப்ப அண்ணாதுரை வந்து ஒரு தடவை பேசும்போது அவருடைய தமிழ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அண்ணாதுரை என்ன பேசினாருன்னா, அந்த நீல தாள்களில் தெரிகின்ற வெள்ளை கோடுகள் அப்படின்னு, நம்ம ப்ளூ பிரிண்ட்னு சொல்றத அதே இது நீல, அது கொஞ்சம் அட்ராக்டிவா எனக்கு அப்படி தெரிஞ்சு நல்ல அழகான. இவர் அந்த மாதிரி அழகான தமிழை நான் ஒண்ணும் பேசல. இவரு ரொம்ப அருமையான பிராக்டிக்கலான விஷயம். நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ என்ன பண்ண போற, நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா பண்ண முடியுமா அப்படின்னு நீ பார்த்தேன்னா அது ரொம்ப நல்ல வேலை. அந்த மாதிரியான ஒரு அரங்கத்துல அவரு 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 பேசினாரு. ஃபர்ஸ்ட் டைம் காமராஜ் கொண்டு வந்து விட்டுருக்கோம். காமராஜ் பேசுறாரு, மக்கள் பூரா சந்தோஷமா கைதட்டுறாங்க. அப்ப அதுக்கு அதுல அது ரொம்ப ஒரு 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 அனுபவம் எனக்கு ரொம்ப நல்ல சிறப்பா சிறப்பு. சரி, நம்பி சார் வந்து எப்படி சினிமா எல்லாம் பாப்பீங்களா? எல்லா சினிமா இப்ப வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் பாக்குறது, ரொம்ப ஜாஸ்தி பாக்குறது இல்ல. அவரே சினிமா ஹீரோ மாதிரி கதை கருவே அவர். சரி, அது எப்படி மாதவன் சார் வந்து உங்க புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுடைய கதையை சினிமாவை எடுக்கிறேன்னு சொன்னாரா, இல்ல யார் மூலமா இந்த தொடர்பு உங்களுக்கு வந்தது? இல்ல, அவர் வந்து இத பத்தி கேள்விப்பட்டிருக்காரு, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதிலேயே உள்ள நுழைஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து முதல்ல நம்பவே முடியல, இப்படி ஒரு கதை இருக்குங்கிறதோ இல்ல இப்படி ஒரு ஹீரோ இருக்காங்கிறதோ நம்ப முடியல.
அப்ப பாக்கிறதுக்கும் பாக்கணும்னு சொல்லி இங்க வந்தாரு. திறந்து பேசினாரு ஒரு ஒரு 2-3 ஹவர்ஸ் பேசி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தது. அவருக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இது படமா எடுக்கணும். அப்ப எனக்கு ஓகே, எனக்கு சம்மதமானாரு. நான் சொன்னேன் எனக்கு ஓகேதான், ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இதுல வந்து ஹீரோ வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியோ இல்ல அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லாம கேரக்டர் டேமேஜ் பண்ணாத முறையில நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு ஓகே. ஓவரா நீங்க சினிமா டிக் ஆக்காம பண்ணீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னா அது பரவாயில்ல சார், நான் அதே மாதிரி நான் பண்றேன். நான் எந்த உண்மையையும் நீங்க அப்படியே சொல்லுங்க, உண்மையே சொல்றதுல எனக்கு விரோதம் கிடையாது. ஆனா நீங்க மக்கள் இப்படி இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இப்போ சாதாரண அப்படிலாம் வரக்கூடாது. அப்போ அவர் சொன்னாரு இந்த டார்ச்சர் பண்ற சீன் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட சினிமாட்டிக்கா வரும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனிவே சுருக்கத்துல ஹி அக்ரீட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கதையை திரும்ப திரும்ப படிச்சு அவர் வந்து என்ன சொல்றது அப்படியே இன்வால்வ் ஆகி இந்த தாடை எலும்பெல்லாம் கூட சிமிலாரிட்டி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தாடை எலும்புக்கு வந்து ஒரு மாடல் பண்ணி அப்புறம் இந்த இந்த முடியெல்லாம் தலைமுடியெல்லாம் இதே கலர்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இழை இழையா எடுத்து 14 hours வந்து அந்த மேக்கப் சேர்ல உட்காந்துருந்தார். படம் முடிஞ்சிருச்சா? படம் முடிஞ்சிருச்சு. படம் பிரமாதமா இருக்கு. ஆனா அதுல வந்து 2-3 சிறப்பான செய்திகள் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய மனைவி வந்து படத்தை பார்ப்பதற்கு மறுத்து விட்டார். என்னுடைய மகன் வந்து பார்ப்பதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். என் டாக்டரும் கிராண்ட் டாக்டரும் படத்தை பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மகனும் என் ஒய்ஃபும் சொன்னதுக்கு உள்ள காரணம் they said we don't want to relive that once again. குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும்ல. சரி, இப்ப நீங்க பேசும்போது அந்த டார்ச்சர் பண்ண காட்சிகள்ல கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னதா சொன்னீங்க, அப்படின்னா அப்படி நடந்ததா? ஓ ஐயோ, அது சொல்றது சினிமால நீங்க பாத்துருக்கிறத விட கூடுதலாகவே நடந்தது. ஆனா எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா அவங்க பயந்துட்டாங்க, ஒருவேளை நான் செத்துக்கிட்டு போயிட்டான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவங்களுக்கு. ஆக்சுவலா ஒரே வரியில சொல்ல போனா கிட்டத்தட்ட 30 hours 30 மணி நேரம் இருக்கும். நான் நின்றுகிட்டே இருக்கேன், 30 மணி நேரம் நின்றுகிட்டே இருக்கணும். ஃபுட்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, வாட்டரும் கிடையாது, உடம்புல சக்தியே இருக்காது. ஆமா, என்னாச்சு, நான் ஒரு சேர்ல உட்காந்துருந்தேன். உட்கார்ந்த உடனே கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். தண்ணி கொண்டு வந்து நேர முகத்துல ஓங்கி வீசினான். தண்ணி வந்து முகத்துல அடிச்சான். தண்ணி வாங்குறதுக்கு நான் எந்திக்கிற போது இந்த சேரை ஒருத்தன் காலையில் மிதிச்சு சேர் போயிடுச்சு, தெரிச்சு விழுந்துருச்சு. ஸோ எனக்கு உட்காரவும் முடியாது, தண்ணி முகத்துல அடிச்சதுனால தண்ணியும் கிடையாது. அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப மோசமான லாங்குவேஜ்ல எல்லாம் பேசிட்டு நீ சொல்ல மாட்டேயா, நீ என்ன பெரிய இவனா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் லாங்குவேஜ். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு 5-6 மணிக்கூர் ஆச்சு. ஒரு வயசான ஒருத்தர், அவருக்கு பேர் ஷர்மான்னு நினைக்கிறேன், அவர் வந்து இருந்துகிட்டு சார் இங்கே உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னா. அப்போ நான் வந்து இல்லை, நான் உட்கார போறதில்லை. ஏன்னா அவன் வந்து என்ன சொன்னான், யுவர் ட்ரைட்டர் அப்படின்னா. நான் சொன்னேன் நான் ட்ரைட்டர் தான். அவன் சொன்னான் அதை அவன் பேக், ஹி ஹாஸ் டு டேக் இட் பேக் அண்ட் ஹி ஹாஸ் டு அப்பாலஜைஸ் அப்படி சொல்லி கடைசி தண்ணியும் குடிக்க மாட்டேன், அவங்க சொன்னதை திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லு. அப்போதான் ஒரு பெரிய ஒரு பொன்மொழி வந்தது, என்னப்பா நீ என்ன சத்தியாகிரகம் பண்ற அப்படின்னா. ஆக்சுவலா எனக்கு வந்து சத்தியாகிரகம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எனக்கு, பட் இதுதான் சத்தியாகிரகம் அப்படிங்கறத வந்து நான் முதல்ல அப்பதான் உணர்றேன். காந்திஜியோடைய அந்த பாதையை நீங்க கையில எடுத்திருக்கீங்க. தெரியாம எனக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டைம் போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒருத்தன் கேக்குறான் நீ எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருப்ப அப்படின்னு கேக்குறேன். அவங்க மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க ஆளுகளை. இப்ப நான் சொன்னேன் as long as my physique permits me to stand. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஆக்சுவலா ஐ கொலாப்ஸ் ஆன் த ஃப்ளோர், அப்படியே விழுந்துடுறேன். விழுந்ததுக்கு பிறகு என்னை வந்து தூக்கி ஒரு கட்டில படுக்க வச்சு திரும்ப அவர் சொல்ல, நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்கல, அந்த ஆள் பாரு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான் அவன் வரல அப்படிலாம் பேசுறாங்க. அப்ப அவங்க பயந்துட்டு இருக்காங்க நம்ம செத்துக்கிட்டு அதையும் சொல்றாங்க. இது இது சனி இந்த கலந்து செத்து போச்சுன்னா யாரு பதில் சொல்றது அப்படின்னு. அது வந்து அந்த அந்த நம்ம சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை அப்படியே எடுத்திருக்காரு அவர் நல்லா.
என்ன சொல்றது, ஒருவேளை என்னுடைய ஒய்ஃப் எல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்காததுனால அவங்களுக்கு இந்த சினிமாவில பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு நினைக்கிறேன். என் சார் சார், உங்களோட கலீக்ஸ் வந்து ஆமா நான் நான் இந்த சதியில ஈடுபட்டேன்னு எழுதி கொடுத்துட்டாங்களா? இந்த சொல்ல வச்சு அவங்கள்ட்ட எழுதி வாங்கின மாதிரி தெரியல, பட் அவங்கள பேச வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொன்ன மாதிரிதான், இந்த மாதிரி நீ சொல்லிட்டு நீ போயிரு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு அவங்கள வச்சு இது பண்ணாங்க. பட் அவங்களுடைய திட்டமே அதுதான். ஆக்சுவலா எனக்கு தோணுது அவங்களுக்கும் தெரியும் இந்த கேஸ் வந்து ஸ்டாண்ட் ஆகாது கோர்ட்ல என்ன, பட் அவங்களுடைய எய்ம் அது அல்லவே. நீதி நேர்மை நியாயம் தோக்க கூடாதுல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தோத்துருக்கலாம், ஆனா இவ்வளவு பேர் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க, உங்களை பார்த்து நாங்களா இன்ஸ்பயர் ஆகணும்னா ஒரு தனி மனிதன் எப்படி போராடணும்? இல்ல சார், அவர் சொல்றது ரொம்ப உண்மை. இந்த இன்டர்வியூக்கு நான் வர மட்டும் இதனுடைய தீவிரத்தை நான் உணரல. ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப ஏன் உங்க வீட்டுல இதை பார்க்க மாட்டேன்றது எங்களுக்கு புரிகிறது. ஆக்சுவலா இது ஒரு சோகமான விஷயம், ஆனா அட்லீஸ்ட் இனி வருகிற சமூகமாவது இந்த தேசத்துக்காக உழைக்கிறவங்களை மதிக்கணும். காலம் கடந்த பிறகு நாம அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுனால என்ன என்ன லாபம் இருக்கு? ஒரு நாடு இழந்திருக்கிறது, ஒரு குடும்பம் இழந்திருக்கிறது, ஒரு மனிதர் தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை அவமானங்களையும் கஷ்டங்களையும் நெருக்கடியிலையும் அனுபவிச்சிருக்காங்கன்னும் போது இது ஒவ்வொரு இந்தியரும் இதுக்காக வருத்தப்படணும். இந்த இந்த படம் வருதுன்றதுல எனக்கு ஒரு விதத்துல பெரிய மகிழ்ச்சி. மாதவன் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்ததுக்காக அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் ஒரு சாக்லேட் பாய் இமேஜோட வந்து அப்படிதான் அவர் திரைத்துறைக்குள்ள வராரு. ஆனா அவர் இந்த முக்கியமான ஒரு படத்துல அவர் இணைஞ்சிருக்காருன்றது ஒரு பெரிய செய்தி. இது ஒரு விஞ்ஞானியை பற்றியதோ இல்ல யாரை பற்றியதோ இல்ல, அந்த இடத்துல நீ தப்புதான் செஞ்சேன்னு நீ எழுதி கொடுத்துட்டு நீ வெளியில போயிடலாம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த நிமிட வேதனைய வலிய துக்கத்தை அவமானத்தை தாங்க முடியாம 99 பேர் விழுந்துருவாங்க. ஆனா நீங்க ஒத்தை மனிதரா நீங்க நின்று இருக்கீங்க. நான் செய்யாதத நான் ஏன் ஒத்துக்கணும், நான் நிக்கிறேன்னு சொல்லி 30 நீங்க நின்னீங்க. அதுல எங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி இருக்கு சார். வாழ்க்கை யாரையும் எந்த நிமிஷத்துலயும் புரட்டி போடலாம், ஆனா அப்படி புரட்டி போடும் போது கூட பாதை மாறிடக்கூடாதுன்ற ஒரு செய்தியை உங்க மூலமா நாங்க இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். அந்த படம் வந்தா பல பேர் தெரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. காந்திஜியுடைய அந்த சத்தியாகிரகமும் அஹிம்சையும் இதைத்தான் சொல்லுச்சு, அத காலம் மறந்துருச்சு, ஆனா நீங்க நினைவுல வச்சிருக்கிறீங்கன்றது ஒரு வகையில எங்களுக்கு ரொம்ப ஆறுதல். ரொம்ப ஒரு இமோஷனலான கட்டம். கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிறத பத்தி பேசிடலாம் நினைக்கிறேன். உங்க ஊர்ல இதை எப்படி இந்த லாக்டவுனை எப்படி மீட் பண்றாங்க? கேரளா சீக்கிரமே இதுல இருந்து விடுதலை பெறும் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்னு முதல் காரணம் வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு. இங்க வந்து இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து கவர்மெண்டினுடைய திறமை, அரசாங்கத்தினுடைய திறமை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து ஒரு அந்த எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் சைலஜா, டீச்சர் சைலஜா, நிப்பா வைரஸ் சமயத்துல எல்லாரும் அங்கிருந்து இங்க ஓடிட்டு இருக்கும்போது இவங்க இங்கிருந்து அங்க ஓடி போனாங்க. அந்த ஒரு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் மக்கள் மத்தியில அவங்கள பத்தி இருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீ வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற போது மக்களுடைய படிப்பும் கொஞ்சம் லிட்ரஸி லெவல் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அவங்க மக்கள் ஒத்துக்கிறாங்க. திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க இருக்கேன். திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆக்சுவலா என்னுடைய ஞாபகப்படி ஒரு நோய் கூட ஒரு ஆளு கூட கிடையாது. ஆனா நாங்கள் இப்பவும் ஊரடங்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வீட்லயே இருக்கோம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேரளால வந்து முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா கேரளா தான் நம்பர் ஒன்னா இருக்குது. அது வந்து அப்படியே கீழே வந்து இன்னைக்கு வந்து சாவும் குறைவு,
பாதிக்கப்பட்டவங்களும் குறைவு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இவங்களுடைய சோசியல் கிச்சன் வச்சிருக்காங்க. அப்போ அந்த கிச்சன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, ஒருத்தருக்கும் சாப்பாடு பட்டினி இல்லாத ஒரு நிலவரம். ஆமா, சாப்பாடு கொடுக்கறாங்க மாத்திரமில்ல, அது வந்து சின்சியரா பண்றாங்க. நீங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இன்னைக்கு இதனால பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையினுடைய தாழ்மட்டத்துல இருக்கிறவங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு என்ன சார் தாக்கு பிடிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுக்கு அட்லீஸ்ட் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குது. ஓகே, அவன் வந்து மற்ற கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். இதுதான் இங்க உள்ள ரகசியமே தவிர, இது வந்து அரசாங்கத்தினுடைய திறமை மாத்திரமோ இல்ல மக்களுடைய ஒத்துழைப்பு ரெண்டுமே இருக்கிறதுனால இது இன்னைக்கு போகுது. எங்களுடைய கவலை பூரா இது மொத்தத்தில் நாங்க இதுல ஜெயிக்கணுமான அண்டை மாநிலங்கள்லயே உள்ளவங்களும் ஜெயிக்கணும். அப்படி வந்தா தான் எங்களுக்கு வெற்றி இருக்கும். அதுல அதுல நாங்க ரொம்ப கருத்தோட இருக்கோம். உணவு வந்து இதுக்கு உணவுலயே சில மருந்துகள் இருக்கு, ஏறக்குறைய தமிழ்நாட்டு உணவும் அது மாதிரிதான்றாங்களே. ஆமா சார், இதுல வந்து நீங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ஆசச் வந்து பாதிக்கப்பட்டவங்க குறைவு கம்பேர்ட் டு இத்தாலி அண்ட் அமெரிக்கா அண்ட் ஜெர்மனி அண்ட் அதர் கண்ட்ரிஸ். அதுக்கு ஒரு காரணம் வந்து நமக்கு வந்து பில்டின் இம்யூனிட்டி இருக்கலாம், இது ஒரு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இந்த டெம்பரேச்சர் கேன் பி இன் அவர் ஃபேவர். மூணாவது நம்ம வந்து இந்த பிசிஜி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டது வந்து அது ஒரு பாதுகாப்பா இருக்கலாம். நாலாவது ரொம்ப முக்கியம் நம்முடைய உணவு பழக்கங்கள். அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள், இஞ்சி அண்ட் பெப்பர், இந்த மூணுமே வந்து ஆன்டி வைரல். அது நீங்க சாதாரணமாவே நம்முடைய உணவு பழக்கத்துல அதை நம்ம யூஸ் பண்றோம். சவுத் இந்தியன் கம்யூனிட்டி யூஸ் பண்றோம், கேரளத்துல கொஞ்சம் கூடுதலாவே யூஸ் பண்றாங்க. இங்க வந்து உங்களுக்கு இஞ்சி, இஞ்சிங்கிறது வந்து ரொம்ப தாராளமாவே, இஞ்சி பச்சடி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷஸ் இயர். அதனால அப்படி எல்லா காரணமும் சேர்ந்து நமக்கு ஒரு 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 அட்வான்டேஜா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இது முடிந்த பிறகு உலகம் எப்படி இருக்கும் சார்? வி ஹவ் டு கோ டு எ நியூ நார்ம்ஸ், புதிய நார்மல் லைஃப் வரும். உதாரணத்துக்கு முகமூடி இல்லாத மனிதர்கள் நம்ம இனிமேல் சந்திக்க முடியாது. வீட்டுக்குள்ளே ஒருவேளை வேண்டாம இருக்கலாம், வெளியில வந்து கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயே வேண்டி வரும். எப்படின்னா ஆடுகள் யாராவது விசிட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்கல்ல, அப்படி வரும்போது. பட் அதர்வைஸ் நீங்க வெளியில நடக்கும்போது கண்டிப்பாக முகமூடியோட தான் நீங்க போக முடியும். எவ்வளவு காலத்துக்கு? ஒருத்தருக்குமே நோய் இல்லைங்கிற ஒரு கட்டம் வர்றது வரைக்கும் அது வந்து நீங்க வந்து உறுதி சொல்ல முடியாது இன்னைக்கு. அது இந்த மாதிரி முதல்ல இந்த வைரஸ் வந்து ஒரு புதிய வைரஸ், இது வந்து சார்ஸ் மாதிரியோ மெர்ஸ் மாதிரியோ நிப்பா எபோலா அந்த மாதிரி இன்னைக்கு இது நமக்கு வந்து ஒரு புரியாத புதிர். இதை சால்வ் பண்றதுக்கு பலரும் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து சோக்கால்து முன்னால் இருக்கக்கூடிய நார்மலுக்கு போயிடும். அது இல்லைன்னா நீங்க வந்து ஒரு புதிய நார்மல் வாழ்க்கைக்கு நீங்க தயார்படுத்திக்கிட்ட வேண்டி இருக்கும். பூர்வீகத்தை பத்தி லேசா சார், பூர்வீகம் என்னுடைய பூர்வீகம் வந்து எங்க அப்பாவுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஏர்வாடிங்கிற ஒரு கிராமம். அம்மாவுக்கு சொந்த ஊர் வந்து அதே மாவட்டத்துல களக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம். நான் வந்து படிச்சதெல்லாம் நாகர்கோவில், ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து அங்கதான் படிச்சேன். அப்புறம் என்ஜினியரிங் படிச்சது தியாகராஜ பொறியியல் கல்லூரி, அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் அங்க படிச்சேன். அங்க ஐன்ஸ்டீனோட வீட்டை அவர் வசிச்ச வீட்டை பாத்திருக்கீங்களா? அவர் வீட்டை நான் பார்த்தது இல்லம்மா, ஆனா அவர் இருந்த அந்த அவர் அவர் வந்து அங்க வந்து ஆக்சுவலா பிரின்ஸ்டன்ல ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய மாபெரும் ஒரு யூனிவர்சிட்டி அது. அங்க படிச்சதுன்னு சொல்றதே வந்து அது ஒன்னே போற எனக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். எப்படின்னா நீங்க வந்து பிரின்ஸ்டன், கேல், கால்டெக், எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி ஒரு 5-6 ஐபி லீக் இருக்கு. எங்க யூனிவர்சிட்டியினுடைய மொத்த ஏரியா ஏரோஸ்பேஸ் அண்ட் மெக்கானிக்கல் சயின்சஸ்க்கு வந்து 22,000 ஏக்கர்ஸ். அப்பா, நாங்க 22 ஸ்டூடெண்ட்ஸ் தான். எங்களை படிப்பிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், சீனியர் ப்ரொஃபசர்ஸ் 27 பேர். 27 பேர், அது வந்து விளக்க முடியாத ஒரு யூனிவர்சிட்டி அது. அதுல வந்து அது ஒரு தனி அனுபவம். அங்க நாசாவுக்கு கூட க்ளோஸா ஒர்க் பண்ற ஒரு யூனிவர்சிட்டி. லேம் என்ஜின் சொல்லக்கூடிய என்ஜின், அதாவது மூன்ல இருந்து டேக் ஆஃப் பண்ற என்ஜினுடைய டிசைனர் வந்து என்னுடைய கைடு.
அப்பா. ஆமா அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய ஒரு அனுபவம் அந்த யூனிவர்சிட்டியில. அது அதே மாதிரிதான் கால்டெக், கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்ஃபேக்ட் ப்ரொஃபசர் தாவன் இஸ் ஃப்ரம் கால்டெக். And Professor Yor Rao is from MIT. And Dr. Saraba himself is from MIT. So, அந்த விதத்துல ஐ ஆம் எ பிரின்சோரியன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களது நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க? உண்மையை சொல்ல போனா இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு உண்மை இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது வேற வேலையே இல்லாத மாதிரி இருக்கு. ஆக்கப்பூர்வமாக இப்ப உதாரணமா நம்முடைய ஸ்பேஸ் பவருக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், சந்திராயன் 3 வேணுமா வேண்டாமா, இந்த ககன்யான் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கிறது தப்பா ரைட்டா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். என்னால அது கற்பனை பண்ண முடியும். சரி, அதுக்கு நம்ம ஒரு திட்டம் பண்ணோன்னா என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எழுதணும், ஒரு ரிப்போர்ட் எழுதணும், அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி கொடுக்கணும். அனுப்பி இங்கே இருக்கக்கூடிய ISRO மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுக்கணும், அல்லது அதுக்கு மேலே அனுப்பி கொடுக்கணும். புரிஞ்சுக்குவாங்களா, அதை நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துக்குவாங்களா, அதை அதை ஒத்துக்கிட்டு செய்வாங்களா, பெரிய கேள்வி. அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் எனக்கு வந்து போர் அடிச்சு போனதுனால நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வெளியில இருந்து பார்ப்போம். அப்ப அடிக்கடி உங்களை போல நண்பர்கள் சொல்லுவாங்க, சந்திராயன் 3 தான் வேண்டாம்னு சொல்றீங்களா, அது சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன இருப்பா, அவங்க பாட்டுக்கு செய்யட்டும். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பம் அது செய்திருக்கக்கூடிய அது பங்களிப்பு? என்னுடைய வாழ்க்கையில நான் மேல வந்து வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க ஒண்ணுமே பேசல, சைலண்டா. என் ஒய்ஃப் எதுக்கும் அப்ஜெக்ட் பண்ணல. எவ்வளவோ டிராவல் பண்ணியிருக்கோம். ஒரு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மனைவி எதிர்பார்க்க கூடிய என்னுடைய ஹனிமூன் எனக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து அப்பால் பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து தாங்கி கிடக்கூடிய ஒரு சக்தி வந்து என்னுடைய மனைவிக்கு இருந்தது. ரெண்டாவது வந்து என்னுடைய குழந்தைகளும் அதே மாதிரிதான். என்னுடைய டாக்டர் வந்து அந்த புக்கில் நான் எழுதியிருக்கேன், நம்ம பேச்சில் அது வரல. ஒரு கட்டத்தில் வந்து இந்த விஷயத்திலிருந்து நம்ம வந்து இனி தப்பிக்கவே முடியாது, நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த என்ன வந்து மாற்றினதே என்னுடைய மகதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் புண்ணியம் செஞ்சுருக்கேன். இவ்வளவு கஷ்டத்திலையும் எனக்கு வந்து இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காட்டு உள்ள பிள்ளைகள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து அவங்க கூட உட்கார்ந்து பேசி அவங்கள புரிய வச்சு அவங்களையும் என் கூட கூட்டிட்டு போங்கிற மாதிரி செய்யுது அப்பா இல்ல. நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் என் வேலைய, அவங்க தோல்றது பாத்துக்கிறாங்க. அப்பா என்னவோ பெருசா பண்றாரு, சந்தோஷம், ஹாப்பி அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஆட்டம்பா மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நானும் புரிஞ்சுக்கிறேன் அவங்களும் என்னை பத்தி நல்லா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. அந்த விஷயத்துல ஒரு 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 பாக்கியம் செய்த ஆளுதான் நான். சார், நீங்க கடவுளை நம்புறீங்களா சார்? கண்டிப்பா நம்புறேன், எந்த சந்தேகமும் கிடையாது. நான் ஜெயிச்சதுக்கு காரணமே கடவுள் அப்படின்னு நினைக்கிறவேனா. கடவுள் நியாயத்துக்கு இப்ப நிப்பாரு அப்படிங்கறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவனா. அதை வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமோ, நான் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அரை செகண்ட் கூட எடுக்கல, ஆலோசிக்க கூட செய்யல. எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அதுல வந்து சிலர் கேட்பாங்க, நீ ஒரு விஞ்ஞானியா இருந்துட்டு எப்படி கடவுளை நம்ப? ஏன் விஞ்ஞானினா கடவுளை நம்ப கூடாதுன்னு கேட்டேன். எங்களுடைய விஞ்ஞானத்திலேயே வந்து நான் வந்து அந்த முதல் முதல்ல அந்த விகாஸ் என்ஜின் வந்து அமெரிக்கா ஃபாரின்ல போய் டெஸ்ட் பண்ணும் போது இருந்த டென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த டெஸ்ட் ரிசல்ட் தான் விகாஸ் என்ஜின் வந்து PSLV-க்கு உள்ள வருமா வராதா அப்படிங்கறத தீர்மானிக்க போற ஒரு விஷயம். அது தீர்மானிச்சது ஃபேவரபிளா வந்ததுன்னா அதுக்கு கடவுளுடைய அருள் தான் இருந்தது. அது நம்ம மறக்க முடியாத ஒரு உண்மை. நம்பி சார் ஓய்வு நேரத்துல என்ன செய்வாரு? பாட்டு கேட்பாரா, சினிமா பாப்பார, புத்தகம் படிப்பாரா, ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஹிஸ்டரி. நான் வந்து சயின்டிஸ்டுக்கு. ஆமா, என்னுடைய பொழுதுபோக்கு வந்து வரலாறு. வரலாறுனா நீங்க என்கிட்ட எந்த கேள்வியும் உடனே கேட்கறாருங்க, சொல்றேன். செகண்ட் வேர்ல்டு வார் ஆனாலும் சரி, இல்ல ராஜராஜ சோழனுடைய வம்சம் எப்படி வந்தது, கண்டராஜ சோழன் முதல் அவசானம், அந்த மாதிரியான
வரலாறுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு திருவாலங்காட்டு செப்பேடுகளை தேடி லண்டன் மியூசியத்திலேயே போய் அங்க சண்டை போட்டு கடைசி அதை எடுத்து படிச்சு பார்த்து வந்த ஹிட்லருடைய ஒரு க்ளோஸ் அசோசியேட். அவன் வந்து ஒரு பொய் சொன்னான், எப்படின்னா அவரை மாத்திரம்தான் விட்டாங்க தண்டனை கொடுக்காம நியூரன்பர்க் ட்ரையல்ல 19 பேர் அக்யூஸ்ட், அதுல இவனை மாத்திரம் வந்து அவனுக்கு வந்து 19-20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. அப்ப அவன் வந்து அந்த பீரியட்ல, அது யூ ரிமெம்பர் த டேட் பட் ஐ திங்க் இட் இஸ் May 5, 1945 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேர்ல்ட் வார் முடிகிற நேரத்துல எல்லாரும் பெர்லினை விட்டு வெளியில போயிட்டு இருப்பாங்க, இவன் பெர்லினுக்கு போவான். அப்ப இவன் என்ன சொல்றான் அந்த நியூரன்பர்க் ட்ரையல்ல, பெர்லினுக்கு நான் போனது ஹிட்லரை கொல்லதுக்காக போனேன் அப்படின்னு. சரி, அது ஒரு காரணம் அவனை அவங்க வெளியில விட்டதுக்கு. எனக்கு திரும்ப திரும்ப யோசனை பண்ணி பார்த்தேன், இவன் ஒத்தையில போய் ஹிட்லரை கொல்ல போறான், எதுவும் பெர்லின்ல போய் எனக்கு அது மாத்திரம் இல்லாம ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கு ஹிட்லர், இவன் என்ன கொல்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு. என்னுடைய ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாரு, ப்ரொஃபஸர் டேடியோ, அவருட வந்து அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இதே அவன்கிட்ட ஸ்பேர்ட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்காந்து பேசி அந்த பேச்சோட கடைசி அவனை வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணேன், நீ வந்து பொய் சொல்லி வெளியில வந்துட்ட பரவாயில்ல. அந்த ஆளுக்கு நீங்க பேசுனீங்களா? ஆமா ஆமா, ரெண்டு நாள் உட்காந்து பேசினேன் மாதிரி சும்மா. அவரு சாஸ்பூர்ல ஒத்தையில இருந்தாரு, அவருக்கு மனைவி தான், அவருக்கு காடு. கடைசி பேசி நான் வந்து ஒரு எங்கேயோ இருக்கக்கூடிய இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளு, எனக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேசுறேன்னு சொல்லி உண்மையதாது பேசி அவர்கிட்ட கடைசி சொன்னேன், நீங்க போனது வந்து நீங்க அவரை வந்து ரொம்ப பிரமாதமா அவரை பத்தி நீங்க பாராட்டி இருக்கக்கூடிய, நீங்க வந்து அவருக்கு குட் பை சொல்றதுக்கு தான் போனீங்களே தவிர அவரை கொல்லதுக்கு போல. அதை சொல்லி இருந்தா நாளைய வரலாறு வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ஜெர்மன் ஆணியானா காணும். நீ பொய் சொல்றதுனால என்ன ஒண்ணு வந்து ஒரு 5 பட ஆளாட்ட கருங்காரின்னு சொல்லுவாங்க, நீங்க அதுல யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. அவன் அழ ஆரம்பிச்சுதான் ஓர் அவன் அவன் ஒய்ஃப் வந்து என்ன பார்த்து, நீ என்ன நீங்க போங்க அவங்கள்ட்ட சொல்ல, நான் எதுக்கு சொல்லுவாருன்னா பாரதி கேட்டதுனால வரலாறுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அறம்னு ஒரு தமிழ் சினிமா வந்தது சார், நீங்க அநேகமா பாத்துருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த போர்வெல்லுக்காக குழி தோன்றாங்கல்ல, அதுல ஒரு குழந்தை விழுந்துடுறது, அந்த குழந்தைய காப்பாத்துற மாதிரி ஒரு படம் அது. தமிழ் சினிமால குறிப்பிடப்பட்ட ஒரு படம். இந்த படத்தினுடைய கடைசி காட்சியில ஸ்ரீஹரிகோட்டா மாதிரி ஏதோ ராக்கெட் லான்ச்சிங் இடத்துக்கு பக்கத்துல இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு எந்த டெக்னாலஜியும் இல்லை, உள்ளே விழுந்து கிடக்க என்னென்னவோ பண்றாங்க, எடுக்கவே முடியல. அப்போ அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ற சீன் வருது. அப்போ ஒரு வசனம் அந்த படத்துல வரும், ராக்கெட் லான்ச் பண்றதுக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கு, குழியில விழுந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நமக்கு டெக்னாலஜி இல்லை அப்படின்னு அந்த வசனம் அந்த படத்துல பெருசா பேசப்பட்டது. பல பேர் எழுதினாங்க அதுக்கு செலவழிக்கிற பணத்தை நாம ஏன் இதுக்கு செலவழிக்க கூடாதுன்னு. ஒரு விஞ்ஞானியா இதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா? இல்ல, நான் வந்து ரொம்ப இதுல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன் இல்லை. எப்படின்னா எந்த தேவை உங்களுக்கு இருக்கோ அந்த தேவையை வந்து, இப்ப உதாரணமா இப்போ இன்னைக்கு நிலைமையில வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, வெண்டிலேட்டர் வேணும், வெண்டிலேட்டர் வேணும். ஓகே, வேணுமா பண்ணலாம். எத்தனை நாள் எனக்கு டைம் இருக்கு, 10 நாளா 20 நாளா? சரி, 20 நாள். எத்தனை நம்பர் வேண்டி வரும், இத்தனை நம்பர் என்னால நிச்சயமா கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும். ISROல இதை நீங்க கூப்பிட்டு உங்க வேலையை பூரா நிறுத்திட்டு வெண்டிலேட்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அது தேவையை பொறுத்தது. இதுல காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய குழந்தையை காப்பாத்துற டெக்னாலஜி முடியாத ஒரு டெக்னாலஜி, நான் ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பா முடியும், ஆனா அதுக்கு யாரு தேவை? இப்ப நீங்க வந்து நம்ம நாட்டுல தேசிய அளவுல இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடு இருக்கு, இதுக்கு தேவையான டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணணுங்கிற ஒரு மேண்டேட் வந்தா அதுக்கு ஒரு ஏஜென்சியோ இல்ல யாரு வேணாலும் பண்ணணும், நிச்சயம் முடியும். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு ஐயா, நம்மளால முடியாத டெக்னாலஜி ஒண்ணுமே கிடையாது. ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு, குறிப்பா சயின்டிஸ்ட் ஆக விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுதான் காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன். என்ன சொல்றது, எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து அடிப்படையான இதுல படிங்க. நீங்க வந்து உண்மையிலே நீங்க நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒண்ணுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கரெக்டா.
அங்க போய் படிச்சுட்டு வரான். அவனுக்கு ஆக்டிவ்ஸ் ஆங்கிளுக்கும் அக்யூட் ஆங்கிளுக்கும் வித்தியாசம் தெரியல. அவனுக்கு என்ன பண்றது? அவன் பழக இந்த டைம் கீப்பரா போறான், டால்கேட்டுக்கு போறான், இதெல்லாம் வருத்தமா இருக்கு. அதை மறைச்சிட்டு நல்ல ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வேணும். வேற வேலையே கிடைக்காத ஒருத்தனுக்கு கிடைக்க ஒரு வேலையும் இல்லைன்னா அவன் இப்ப அவன் டீச்சிங்க்கு போறான். அப்போ அந்த நிலைமை மாறி நம்ம வந்து நல்ல படிப்பிக்க கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தா அதுல அதுக்கு முன்னால முடியுமான படி, அது இல்லைன்னா உனக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது நிப்போம். அது ஃபார்மிங்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி. ரொம்ப மகிழ்ச்சி சார், இவ்வளவு நேரம் உங்களது ஓய்வை எல்லாம் தவிர்த்துட்டு எங்களோட பேசினதுக்கு, விகடன் நேயர்களுக்காக நீங்க உங்களது அருமையான கருத்துக்களை சொன்னதுக்கு, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து கொஞ்சம் நெகிழ வைத்ததற்கு எல்லார் சார்பாகவும் எங்களோட நன்றி. நீடிய ஆயுளோட உங்க குடும்பத்தினர் எல்லாரும் பத்திரமா இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருங்க. வாய்ப்பு இருக்கும் போது எங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் உங்களை பத்தி சொல்லுங்க. அந்த திரைப்படம் வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார். பெரிய வாய்ப்பு சார் எங்களுக்கு. இந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியல. விகடனுக்காக நாங்க இன்டர்வியூ செய்யணும்னு சொன்ன போது உங்களை இன்டர்வியூ செய்யலான்ற எண்ணம் வந்ததற்கும் அதை செயலாக்கிய உங்களுக்கும் விகடன் நிறுவனத்தினருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க அது மாதிரி நீங்க கண் கலங்கிட்டீங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போது. அது பார்த்த உடனே எனக்கும் நான் வந்து இதுல வந்து பேசும்போது வார்த்தைகளை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா எனக்கும் வந்து எமோஷனல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தது. ரெண்டாவது நான் உங்களுடைய பட்டிமன்றத்தை ரொம்ப ரசிச்சு பாக்குறேன். பாரதி பாஸ்கர் ஆனாலும் ராஜா ஆனாலும் உங்களுடைய பேச்சு திறமையில ஈர்க்கப்பட்ட ஒரு ஆள். நான் கேட்டீங்களா, நான் வந்து சில சமயங்கள்ல எனக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க பட்டிமன்றம் இருந்தா அதை மாத்திரம் கரெக்டா மெமரியில போட்டு. அப்ப அந்த அளவுக்கு உங்ககிட்ட உள்ள ஒரு ஈடுபாடு உள்ள நீங்க வந்து என் கூட வந்து பேசுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாத்திரம் இல்ல, நீங்க இதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கீங்க, அது ரொம்ப விஷயம், நல்ல விஷயம். அதனால என்ன சொல்றது, நானும் நன்றி சொல்றேன். அது வந்து நல்ல நல்ல ஒரு இன்டர்வியூ, நல்ல ஒரு கலந்துரையாடலா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி மக்களுக்கு. ஆமா, தேங்க்யூ சார். வணக்கம் 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 வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ.